ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ், அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். 14 தலைமுறையினர் வசதி வாய்ப்போட வாழ என்ன செய்யலாம்ன்றது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க விவசாய இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதார தேவைகள் வந்து அதிகரித்துள்ள இந்த அவசர காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு அன்றாட செலவுகளை கவனித்து ஒரு மாதம் முழுவதுமே வந்து கடன் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு செல்வதே இன்றைக்கி பலருக்குமே வந்து பெரிய ஒரு பாடாக இருக்குதுன்னு சொல்லலாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே நல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கும் மாதமானால் கையை வந்து கடிக்கிற நிலை வந்து இன்றைக்கி வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுடைய வருமானத்தில் 70% மேலே வந்து முதலீடாக சொத்தை வந்து மாற்றியிருப்பாங்க. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கவலை இல்லை. இப்படி இருக்கும்போது ரொம்பவே வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து என்ன நிலமையில் இருக்காங்கன்னா, நல்லது கெட்டது செலவுகளுக்கு கூட அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்கும் நிலையில் தான் வந்து அதிகம் பேர் வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பெரிய நிறுவனங்களோட அதிபர்கள் போலவும் அதே போல் சினிமா ஸ்டார்ஸ் போலவும் நீங்களும் வந்து 10-20 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து அவங்கள போல் வசதி வாய்ப்போடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அப்படிப்பட்ட வாய்ப்பு உண்மையிலேயே வந்து கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான கோயில்கள் எல்லாத்திலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்களா, 6 பூஜை வந்து நடைபெறத வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அதாவது பெரிய கோயில்கள்லாம் அதில் வந்து நைட் டைமில் வந்து இறுதியாக வந்து நடைபெற இந்த அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லப்படுற இந்த பள்ளியறை பூஜை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பூஜையாக வந்து இருக்குது. இந்த பள்ளியறை பூஜைன்றது பெரும்பாலும் சிவன் கோயிலில் மட்டுமே வந்து இருக்கும். அதாவது சுவாமியையும் அம்பாலையும் பள்ளியறையில் ஊஞ்சலில் ஒன்றா அமர வச்சு ஆராதனை செஞ்சு தாலாட்டு பாடி வணங்குறது. தினந்தோறும் வந்து நடைபெற இந்த பள்ளியறை பூஜையை வந்து பார்க்குறவங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்தும் இந்த பள்ளியறை பூஜையை தரிசிக்கிறவங்களோட குடும்பங்களில் ஒத்துமை வந்து அதிகரிக்கும். பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கில் ஈசன் வலம் வரும்போது சிவபுராணம் பதிகங்கள் பாடி வரணும். இதை வந்து பார்க்கும்போதே வளமான வாழ்க்கையை வந்து பெறலாம்னு அர்த்தமாகுது. பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கு தூக்கி ஈசனை வந்து சுமந்து வரும் பாக்கியம் யாருக்கு வந்து கிடைக்குதோ அவங்க அடுத்த பிறவியில் வந்து பொறியியல் வல்லுநராக வந்து ஆகிறாங்க. பல மாடி கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் 1000 கோடி ரூபாய்களுக்கு அதிபதியாகவும் வந்து அவங்க வந்து மாறுவாங்கன்றது நம்பிக்கை இருந்துட்டு வருது. அதே போல் ஆயில்யம், கேட்டை, மூலம், பூராடம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த பெண்கள் வந்து 1 வரையில் தினமுமே வந்து பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் துறையில் பதவி உயர்வுக்கு காத்துட்டு இருக்கவங்க புதன்கிழமை அன்னைக்கு பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறது நல்லது. எல்லா விதமான சித்திகளும் கிடைக்க முயற்சி செய்கிறவங்க 1 வரைக்குமே வந்து தினமுமே வந்து பள்ளியறை பூஜையில் கலந்துக்கணும். சில பேரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நோய் வந்து தீர வேணும்னா அவங்களுடைய மனைவி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பள்ளியறை பூஜையில் வந்து கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் நல்ல வாரிசுகளை பெற விரும்புகிறவங்க சனிக்கிழமை பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறது சிறப்பாக இருக்குது. பிரிஞ்சு வாழ்கிற தம்பதிகள் அவங்க வந்து ஒன்று சேர்வதற்கு 3 வரைக்குமே வந்து தினமுமே வந்து பள்ளியறை பூஜையில் கலந்துக்கலாம். பள்ளியறை பூஜைக்கு வந்து பூக்கள் வந்து கட்டி தரவங்க வந்து அடுத்த பிறவியில் அதிகமான சம்பளம் பெறும் வேலையில் வந்து இருப்பாங்க. பள்ளியறை பூஜைக்கு எண்ணெய், நெய், மின்விளக்கு தானம் செய்கிறவங்க 1000 வந்து கல்வி தரும் பாக்கியத்தை அடுத்த பிறவியில் வந்து பெறுவாங்க. பள்ளியறைக்கு பால் நெய்வேத்தியங்கள் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஒழுக்கமும் பக்தியும் நிறைஞ்ச குழந்தைகள் வந்து பிறப்பாங்க. அன்னதானம் செய்கிறவங்க தொழிலை வந்து அமோக வளர்ச்சி அடைஞ்சு 1000 லாபம் வந்து கிடைக்க பெறுவாங்க. அதே போல் பள்ளியறை பூஜையில் கர்ப்பிணி பெண்கள் கலந்துக்கிட்டு பசுவுக்கு வந்து பழங்கள் கொடுக்கறதால சுகப்பிரசவம் வந்து ஏற்படும். பள்ளியறை பூஜை நடைபெறாத கோயில்களில் பள்ளியறை கட்டுறதுக்கும் மீண்டும் வந்து பள்ளியறை பூஜையை தொடங்குவதும் வந்து பெரிய புண்ணியத்தை வந்து தரும். அப்படி செய்கிறவங்களுடைய 14 தலைமுறையை சேர்ந்தவங்க வந்து இனிமையான இல்லறத்தை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பெறுவதோட சுகபோகமான வசதி வாய்ப்புடன் இருக்கும் வாய்ப்பையும் வந்து அவங்க பெறுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 14 தலைமுறையினர் வசதி வாய்ப்போடு இருக்க என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.